ஒரு வழியாக ஐஷூ எக்ஸிட் ஆகிட்டாங்க அதாவது எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்றது வந்து நியூ இருக்க ஹவுஸ்மேட்ஸுக்கும் பயங்கர ஷாக்கிங் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஷூ எவிக்ட் ஆவாங்கன்றது நினச்சி கூட பார்க்கல அண்ட் மாயாலாம் வந்து ஸ்மால் ஹவுஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் போவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க பட் நிக்சனுக்கு பயங்கரமாக போகப்பட்டு டவுன் ஆயிட்டாரு நிக்ஸன் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஐஷு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஐஷுக்கும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல எனக்கு இங்கே இருந்த ஒரு ஒரு இதுவும் ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட் என்னை எல்லாரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நீங்களாம் எப்போ ஒருத்தராக வெளில வருவீங்கன்னு நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் கண் கலங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க டக்குன்னு போயிட்டாங்க நெக்ஸ்ட் அழாது அழாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க அண்ட் வெளியில் போய் கமல் கமல்சார்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே நான் வர நான் வரணும்னு நினச்சி கூட பார்க்கல விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராமில் ஆடணும்னு நினச்சிருக்கேன் பட் உங்கள் பக்கத்தில் நான் நிற்கிறது எனக்கு பெரும் பாக்கியம் அண்ட் இந்த அளவுக்கு இந்த ஷோவில் நான் இருந்தது ரொம்ப பெரிய பாக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் தென் எதனால் எக்ஸைட் ஆயிருக்கீங்க எவிக்ட் ஆகியிருக்கீங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மேபி நான் மலையாளி நான் பேசுகிறது வந்து சரியாக கன்வே பண்ணலன்றதுனால அதனால் ரீசனாக இருக்குமோ இல்லைன்னா என்னோடய எமோஷன்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணாதனால கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி சிரிச்சாங்க அவங்களுக்கு புரியுது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அதை எப்படி வெளியில் போற்றியாயிருக்குமோ அப்படின்ட்டு இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நிக்சன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப செம டென்ஷனாக என்ன சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு காரணம் நான் நாமினேட் பண்ணி அனுப்பிவிட்டாங்க பேசவே பேசவே பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் ஜஸ்ட் பேசினாலே தப்பு அப்படின்னு சொல்லி குத்தி அனுச்சிருக்கீங்களே என்னதான் நினச்சிருக்கீங்க ஒரு பையனும் பொண்ணும் பேசவே கூடாது அப்படின்னு என்னதான் ஒரு லாஜிக்கே இல்லாம தெரியல கம்யூனிட்டி கம்யூனிட்டினா கம்யூனிட்டி போர்டை வந்து கழுத்தில் மாட்டிகிட்டே தெரிஞ்சிட்டே இருக்கணுமா நான் கூட தான் இருந்து வந்திருக்கேன் இதுக்காக நான் ஆவடி அப்படினு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா நான் என்ன செஞ்சேன் என் கேரக்டர் என்னன்னு அதை வச்சு குத்துங்கடா தேவையில்லாமல் இல்லாம ஏன்டா குத்துறீங்கன்னு அத்தமே இல்லாமல் பேசுறாரு ஆக்சுவலாக அவங்க பண்ண காரியத்தினால்தான் அவங்க வெளியில போயிருக்காங்க அதுவும்சு வெளியில் போகிறதுக்கு காரணமே நிக்சன் தான் மெயினான ரீசன் அப்படின்றதே தெரியாமலே பேசிட்டு இருக்காரு விசித்ரா நாமினேட் பண்ணிட்டாங்க அதனால தான் வெளில போயிட்டாங்கன்ற மாதிரி ஆவேசத்தில் இது பண்ணிட்டு இருக்காரு வெளில போனால் என்ன நினைப்பாங்க நாங்களா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைப்பாங்களா எப்படி வெளியில் போகும்னு தெரியலே அப்படின்னு இப்போதான் ஃபீல் பண்ணுறாரு அவங்கள தொட்டு தொட்டு கிழ்கிறதும் முத்தம் கொடுக்கறதும் இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் வந்து தெரியலையா இப்போதான் தெரியுதா அவங்க பேசுறதுனால தான் தப்பாக போச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பயங்கர டென்ஷன் ஆகி கத்துறாரு அனுப்பிட்டீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி ார் ஃபஸ்டு தடவை வயல் கார்டு என்ட்ரி அப்போ அவங்களுக்கு வார்னிங் அவங்க வீட்டிலருந்தே அப்போவே அவங்க கொஞ்சம் உஷாரானாங்க வேணாம் பேசிக்க வேணான்னு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் தூக்குறது அவங்க மேக்கப் போடுறது லுங்கியை அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணுறது அதுக்கப்புறம் பண்ணி ஊட்டி விடுறது இந்த மாதிரி சேட்டைகள் மறுபடியும் மறுபடியும் அதிகமாயிட்டே தான் இருந்ததே தவிர குறைஞ்ச பாடே இல்லை பொறுத்து பொறுத்து பார்த்து அப்புறம் அவங்க வீட்டிலருந்தே என்ன சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே எங்கள் பொண்ணோட மானம் போகிறத விட தயசாக அனுப்பிடுங்கன்ற மாதிரி அவங்க ஃப்ரெஷ்ஷை கொடுத்துட்டே இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட எவிக்ஷனும் வந்திருக்கு அதனால வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பூர்ணிமா போக வேண்டியது நம்ம ஐஷோ தூக்கிட்டாங்க இது வந்து ஐஷோட லைஃப்க்கு ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் இதோட ஸ்டாப் பண்ணி அந்த பொண்ணோட எதிர்காலம் வந்து ரொம்ப நல்லதாக அமையறதுக்கு வகுக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ் வயசு அப்படின்னு இருக்குல்ல தடம் வாடுறதுக்கு அதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்ற ஒரு லெசன் இருக்கு பட் ஐஷு அதை எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல கேம்காக கேம்காகன்ற மாதிரி கண்டென்ட்காக அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா இல்லை வெளியில் வந்து லவ் அவர் இருந்தோம் இந்த மாதிரிலாம் பண்ணது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் அண்ட் இப்போ போய் பார்த்துட்டு அது அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க அவங்க வீட்டில் எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்கன்றதை நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாகவே இருக்கு அண்ட் மாயா பூர்ணிமாலாம் பயங்கர அப்செட்டு எல்லாருமே பயங்கரமான அப்செட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஐஷு வந்து பயங்கரமாக மிங்கிள் ஆயிருந்தாங்க அவங்க கூட ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் நிக்சன் வந்து இதுக்கு மேலே கேம் பிளே எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவர் ஒழுங்காக ஷார்ப்பாக இதை யூஸ் பண்ணிட்டு ஒழுங்காக விளையாட ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு வரலாம் தாக்கு பிடிக்கலாம் இல்லையா அவர் மறுபடியும் வேற ஏதாவது ட்ரை பண்ணார் அப்படின்னா அவரும் அடுத்த அடுத்தடுத்த இதில் எவிக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐஷு எலிமினேஷன் பற்றி அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி அப்படி சொல்லிச்சாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்